அன்பென்றால் சாயி, அருள் என்றால் சாயி, எல்லாமே சாயிராம். ஓம் சாயிராம், ஜெய் சாயிராம். என் அன்பின் பிரியமே, எவருக்கும் எந்த தீங்கும் நினைக்காமல் நன்மையையே செய்து வரும் எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்றும், எனக்கு தீங்கிழைத்தவர்கள் எவ்வாறு சுகமாக இருக்கிறார்கள் என்றும் புலம்பிக் கொண்டு இருக்கிறாய். உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதும் வருத்தப்படாதே. அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்கிறார்கள். அச்சமயத்தில் உனக்கு வருத்தமளித்தாலும் உன் கர்ம வினைகள் குறைகிறதே என்று நிம்மதி கொள். ஆம் கண்மணி, உன்னை வருத்தப்படுத்தியவர்களும் உனக்கு தீங்கிழைத்தவர்களும் உனது கர்மாக்களையும் பாவங்களையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டு சென்று விட்டார்கள். உன் சுமை வெகுவாக குறைந்துவிட்டது. மீதி இருக்கும் சிறிது சுமையை உன் சாயப்பா நான் தாங்கிக் கொள்வேன். எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே, ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கிறதே, எந்த நன்மையும் நடக்கவில்லையே என்று என்னை நீ கேட்பதை நான் அறிவேன். கொஞ்ச நாள் பொறு, உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயம் பலிக்கும். நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய். அவையெல்லாம் உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன். அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன், முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய். உனது நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இரு. நீ என் மீது பக்தியை செலுத்தினால் நீ என்னிடத்தில் நெருங்குவாய். நீ வறியவர்களுக்காக தொண்டு செய்தால் நான் உன்னை தேடி உன்னிடத்தில் வந்து உனை நெருங்குவேன். எனவே முடிந்தவரை பிறருக்கு நன்மைகளை செய், இயலாதவர்களுக்கு உதவி செய். உன்னால் முடிந்த அளவு அன்னமிடுவதை தொடர்ந்து செய். நீ இப்பொழுது செய்யும் சிறு சிறு உதவிகள் கூட உன் வாழ்க்கையில் பெரும் பலனை நீ எதிர்பாராத சமயத்தில் தரும். உன் தலைமுறைகளும் செழிக்கும். நீ மற்றவர்களுக்கு தருவதை 10 மடங்காய் நான் உனக்கு திருப்பி தருவேன். எனவே உனது கஷ்ட காலங்களை கடக்கவும் குறைந்தபட்சம் நிம்மதியான அமைதியான உறக்கத்தை பெறவும் கூட சிறு சிறு உதவிகளை அன்றாடம் செய்வதை வாடிக்கையாக கொள். பொருளுதவியும் பண உதவியும் மட்டும் உதவியல்ல, அழுபவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல். தளர்ந்து சாயும் போது அவர்களுக்கு தோள் கொடு. வலுவிழந்து இருப்பவர்களுக்கு மனோதைரியத்தை புகட்டு. நல்லது நடக்கும் என்பதை அவர்கள் மனதில் விதைத்துவிடு. நல்ல விஷயங்களை நீ பகிர பகிர உன் வாக்கினையும் நான் பலிக்கச் செய்வேன். நேர்மறையான எண்ணங்களை கொண்டு நன்மைகளை செய்து நல்லவற்றை பரப்பும் எல்லோரும் என் ரூபங்களே. ஆம், நன்மையை செய்து வந்தால் நீயும் சாயின் ரூபமே. உன் பிரார்த்தனைகளையும் உன் வாக்கினையும் நான் பலிக்கச் செய்வேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்ல மனதோடு நன்மையை செய்து வா. உன்னால் முடிந்த அளவு மற்றவர்கள் வாழ்க்கையில் விளக்கேற்றி வா. உன் வாழ்க்கையை நான் ஜொலிக்க செய்கிறேன். நட்சத்திரங்களாய் நீ செய்யும் சிறு சிறு உதவியால் உன்னை நிலவாய் மாற்றி உன் வாழ்வை பௌர்ணமியாய் ஜொலிக்க செய்வேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொண்டு நல்லதையே நினை, நல்லதையே செய். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். நான் இருக்க பயமேன். ஓம் சாயிராம், ஜெய் சாயிராம். சாய் என்றால் அன்பு, சாய் என்றால் தெம்பு, எப்போதும் சாயிராம்.